வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நெய் அப்பம் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கேரளாவுடைய பாரம்பரிய ஸ்வீட்டு, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அரிசி சேர்த்துருக்கேன், அது கூட 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சிருக்க பாகை வந்து அரிசி இருக்கிற அளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். நான் 2 பேஜாக அரைக்க போகிறேன். முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிச்சருக்கு அரிசி இது போல் அரைச்சி சேர்த்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் குருண பதமாக தான் இருக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு கலர் எள்ளு. இப்போ இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இதில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 1 மூடி தேங்காய் வந்து சின்ன பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயை வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த நெய்யை மாவு கூட சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சலாம். இது வந்து புளிக்க வைக்கணும். 4 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா புளிச்சிருச்சு. நான் புளிக்க வச்சு 3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இப்போ நான் சுட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 கரண்டி மாவு அதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும்தான் பொங்கி மேலே வரும் மாவு. இப்படி பொங்கி வரும்போது திருப்பி போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ நெய்யப்பம் நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இது போல் மிச்சம் இருக்க மாவையும் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துப்போம். நெய்யப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.